யாமல் கசோக்கி விவகாரம் மத்திய கிழக்கு அரசியலில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ன பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி கொலை செய்யப்பட்டது சவுதி அரேபியா மற்றும் துருக்கிக்கு இடையிலான நல்லுறவை சிக்கலாக்கி இருக்கின்றது சவுதி அரேபியா அரசுடன் அரசியல் மற்றும் தொழில் ரீதியாக நெருக்கமாக உள்ள மேற்கத்திய அரசாங்கங்களுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சினை ஒரு தலைவலியாகவே இருக்கின்றது அமெரிக்கா சவுதி அரேபியா உறவுகளை அடிப்படையாக மறுபரிசீலனை செய்வதற்கு சவுதி அரேபியா வல்லுநர்களுடன் இணைந்து அமெரிக்க அதிகார மையத்தின் மூத்த நபர்கள் அழைப்பு விடுத்தனர் இந்த நிலையில் கசோக்கி யமல் கசோக்கி குறித்து அவர் எந்த சூழலில் கொலை செய்யப்பட்டார் அவரது உடல் எங்கே முக்கியமாக இந்த கொலை செய்ய உத்தரவிட்டது யார் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் பதில் தர வேண்டி இருக்கின்றது யாமல் கசோக்கியை கொலை செய்ய வேண்டுமென்ற உத்தரவு சவுதியின் இளவரசர் முகமது பின் சல்மானிடமிருந்தே வந்துள்ளதாக இதுவரை கிடைத்துள்ள ஆதாரங்கள் கூறுகின்றன சவுதி அரேபியா சல்மான் தான் சவுதி அரேபியா இராச்சியத்தின் பல்வேறு அதிகாரங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளார் இந்த கொலை தொடர்பாக இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பலரும் அவரது கீழ் வேலை செய்பவர்களே இளவரசர் சல்மான் உத்தரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற வாய்ப்பே இல்லை என சவுதி அரேபியா வல்லுநர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் சவுதி அரேபியா சல்மானின் நேரடி தலையீடு குறித்து எந்த அளவிற்கு ஆதாரம் உள்ளது என்பதை பொறுத்தே மற்ற விஷயங்கள் இருக்கும் துருக்கியிடம் வேறு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன துருக்கி அதிபர் எர்துகான் அவர் வெளியிடுவதை விட அதிக ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் அதன் உறுதித்தன்மை குறித்து தெரியவில்லை இதில் சட்டப்படியான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வரும் எர்துகான் இந்த விவகாரத்தை உயிர்ப்புடன் வைத்து இளவரசர் சல்மான் மீது தீவிரமான கவனத்தை வைத்துள்ளார் சவுதி அரேபியா இளவரசர் சல்மானுக்கு சிரமங்களை அதிகரிக்கச் செய்ய தன்னால் முடிந்ததை செய்ய அதிபர் எர்துகான் திட்டமிட்டுள்ளார் இது தன் சொந்த நாட்டில் செல்வாக்கை உயர்த்தி காண்பிக்க எர்துகானுக்கு உதவுவதோடு அமெரிக்காவுடனான மேம்பட்ட உறவுகளுக்கு வழிவகை செய்யும் சரியான அழுத்தத்தை கொடுத்து ஆதாரங்களை சரியான நேரத்தில் வெளியிட்டால் சவுதி அரேபியா முதலீடு மற்றும் அந்த நாட்டுக்கு வழங்கப்படும் பொருளாதார உதவிகளின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை துருக்கியின் பலவீனமான பொருளாதாரத்துக்கு பெற்றுக்கொள்ள உதவும் ஆனால் அமெரிக்காவுக்கு இதில் வேறுவிதமான விதமான பிரச்சினை இருக்கின்றது அது ஆயுதங்கள் விற்பனையும் தாண்டியது அது பிராந்தியத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தில் இருக்கும் கூட்டு நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான நீண்டகால கட்டமைப்பு உறவுகளை சார்ந்தது இது நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இருக்கும் முக்கிய காரணி எண்ணெய் சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தை பெரிய அளவில் அமெரிக்கா சார்ந்திருக்கவில்லை அமெரிக்கா சவுதி அரேபியா உறவில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சல்மான் இளவரசராக ஆன பின்னர் ஒரு வகையில் ஆசிர்வாதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அவர் கொண்டு வந்த உள்நாட்டு சீர்திருத்த சட்டம் அவரது கொள்கைகளின் மற்ற பாதகமான விஷயங்களை மறைத்துவிட்டது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை இந்த சம்பவம் முதலாவது கட்டாரை தனிமைப்படுத்த முயற்சி செய்தது லெபனானின் பிரதமரை தற்காலிகமாக கடைத்து வைத்து மனித உரிமைகள் தொடர்பாக கனடாவுடனான தேவையற்ற மோதல் முக்கியமாக ஏமானல் சவுதி அரேபியா தலைமையிலான தாக்குதல் கட்டவிழ்த்தது பல விஷயங்கள் இளவரசர் சல்மானை பொறுப்பு பல பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் பார்வையில் இஸ்திரத்தன்மைக்கு எதிரான கொள்கையை சவுதி அரேபியா கடைப்பிடிக்கின்றது அமெரிக்க நிர்வாகம் அனைத்து கொள்கைகளையும் இளவரசர் சல்மான் முன் வைத்திருப்பதனால் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது மூன்று முக்கிய கொள்கை இலக்குகளை செய்து முடிக்க சல்மானன் உதவி அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்றது முதலாவது தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் உதவுவது இரண்டாவது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காணுவது அமெரிக்க அமைதி திட்டத்தை செயல்படுத்துவது இறுதியாக முக்கியமாக ஈரானை தனிமைப்படுத்த அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு சவுதி அரேபியா ஒரு முக்கிய கூட்டணியாகும் இந்த யாமல் கசோக்கி கொல விவகாரம் விரைவில் முடிய வேண்டும் என அமெரிக்க நிர்வாகம் நினைக்கின்றது யாமல் கசோக்கி விவகாரத்தில் சவுதி அரேபியாவை நம்புவதாக ரஷ்யா சமிக்கை செய்துள்ளது எதிர்காலத்தில் ஆயுதங்கள் விற்பனை ரஷ்யா எதிர்நோக்குகின்றது அப்பிராந்தியத்தில் தனது சொந்த நாட்டின் நலன்களை வளர்க்க அதிபர் ரஷ்ய அதிபர் ஆர்வமாக உள்ளார் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை என்பது இருமுனை கூர்வாளாகும் நீண்டகாலம் சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தி வைக்க முடியாது அந்த நேரத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவிடம் ஆயுதங்கள் வாங்குவதற்காக சவுதியும் உடனடியாக மாற முடியாது பலரின் கற்பனையை விட மேற்கத்திய நாடுகளின் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கின்றது முக்கிய கேள்வி என்னவென்றால் அவர்கள் குறிப்பாக அமெரிக்க நிர்வாகம் தங்கள் பயன்படுத்த விரும்புகின்றார்கள் என்பதுதான் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் இந்த விஷயத்தில் தங்களுடைய முரண்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளன இது மேலும் குழப்பத்தை உண்டாக்குகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் யாமல் கசோக்கி விவகாரம் மத்திய கிழக்கு அரசியலில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ன இது ஒரு பிபிசியின் கட்டுரையாக காணப்படுகின்றது எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்